يا قوم إنما هذه الحياة الدنيا متاع وإن الآخرة هي دار. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகள், எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்றைக்கு சமூகத்துல தொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பெண்களை இழிவாக கருதக்கூடிய ஒரு விஷயம் என்பது சமூகத்துல அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பல்வேறு விதமான கொள்கைகள், சித்தாந்தங்கள் எல்லாமே, எந்த ஒரு கொள்கையை சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய, பெண்களை முற்போக்குவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய கொள்கையாகத்தான் அது அமைந்திருக்கிறது. அதற்கு நாம் இதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் வாசித்த வாக்கியங்கள், சொன்ன வார்த்தைகள் இருந்து படித்தாலே நமக்கு அது மிக தெளிவாக புரிந்துவிடும். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பெண்புத்தி பின்புத்தி, இது மாதிரியாக பெண்களை குறித்து இழிவாகவே சொல்லி ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 500வது ஆண்டுகளில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். அவர்களுடைய ஆய்வு என்ன அப்படின்னா, பெண்கள் எல்லாம் மனித இனத்தில் சேர்க்கலாமா, மனித இனத்தில் உள்ளவர்கள் தானா, அல்லது ஆடு மாடு லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர்களா என்கிற அளவுக்கு பெண்களை மிக மிக கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் நாம சமூகத்துல பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபு தேசத்திலே வாழுகிற பொழுது அவர்களுக்கு முன்னால் இருந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய மக்கள், அவர்கள் பெண்களை எப்படி நடத்தினார்கள்? அல்லாஹ் தன் திருமறையில சொல்லுகிற பொழுது, அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டால், ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு செய்தி கிடைச்சது அப்படின்னா, அவனுடைய முகமெல்லாம் கருத்து விடுகிறது. எந்த அளவுக்கு அவனுடைய முகங்கள் எல்லாம் கருத்து விடுகிறது அப்படின்னா, அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். ஏதோ உலகத்துல ஒரு மானக்கேடான ஒரு தவறான விஷயத்த செஞ்சுட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படுவதை போல அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டதே, இதை எப்படி நாம இனிமேல சமூகத்துல தலை காட்டுறது, அவன் பார்த்தா கேட்பானே பெண் குழந்தை பிறந்துருச்சே என்று கேட்பானே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு, ஓடி ஒளிந்து கொள்ளுகிற அளவுக்கு, எந்த அளவுக்கு அவனுடைய சிந்தனை போயிருச்சு அப்படின்னா, பெண் குழந்தை இருக்கிறது, அந்த பெண் குழந்தை பெற்றெடுத்ததுனால நாம உயிரோடு இந்த குழந்தையை வைத்துக் கொள்வோமா, ஐஎம்சிக்குவாலா ஹூனின், இதை நாம் உயிரோடு வைத்துக் கொள்வோமா அல்லது உயிரோடு போட்டு புதைத்து விடுவோமா என்கிற அளவிலே அவன் நினைக்கின்றான். பெண்களை இழிவிலும் இழிவாகத்தான் அவன் கருதுகிறான். இப்படியெல்லாம் அவன் பெண்களை கருதுகிற ஒரு சமூகத்தில் இருந்து வந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கான முழு சுதந்திரத்தையும் அவர்களுடைய முழு உரிமையும் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினான். எப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெண்களை குறித்து தன் திருமறையிலே பேசுகிறான், பெண் குழந்தைகளை குறித்து அல்லாஹ் பேசுறான். எப்படி பேசுறான்? பெண் குழந்தைகள் என்றாலே அவர்கள் ஒரு நற்செய்தி, ஒரு அந்த பெண் குழந்தைகள் என்பவர்கள் சந்தோஷத்திற்குரியவர்கள். அது வந்தா சந்தோஷப்படணும், அதன் மூலியமாக நம்மால் சொர்க்கத்தையே அடைய முடியலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அவரை பருவம் அடையும் வரை அவரை வளர்த்து ஆளாக்குகிறாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கட்டத்திலே ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகிறார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு பெண் அவருடைய இரண்டு குழந்தைகளோடு, ரெண்டு பெண் குழந்தைகளோடு என்னிடத்துல உணவை கேட்டு வந்தாள். அப்ப நான் என்னிடத்துல மூன்று பேரித்த மலங்கள் இருந்தது. அந்த மூன்று பேரித்த மலத்தில் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தேன். ரெண்டு பேரு சாப்பிட்டுட்டு மீண்டும் எனக்கு அந்த குழந்தை கேக்குது, ரெண்டு குழந்தைகளும் எனக்கு அந்த பேரிச்ச மலத்தை தாங்கன்னு அந்த தாயிடத்துல கேட்கும் பொழுது அதையும் பங்கிட்டு அந்த தாய் கொடுக்கிறாள். அதன் காரணமாக அவளுக்கு நரகம் தடை செய்யப்படுகிறது. பெண் குழந்தைகளை வைத்து உயர்வான நாளை மறுமையிலே கண்ணியமான இடத்தை நம்மால் அடைய முடியும் என்று நமக்கு மார்க்கம் போதிக்கின்றது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர், உங்களுடைய மனைவியினிடத்திலே யார் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர். நீங்க பல நகைச்சுவைகள் எப்படி இருக்குது, மனைவி என்றாலே அது ஒரு கொடுமை, அது இழிவு, அப்படிங்கிற மாதிரிதான் நகைச்சுவைகளை மனத்திலும் சரி பேச்சுகளிலும் சரி அமைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக உங்களில் இருந்து நாம் ஒரு ஜோடியை உருவாக்கி இருக்கிறோம், இது நமது அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை குறித்து மிக உயர்வாக பேசுகின்றார். அதே போல நட்புறவு கொள்வதற்கு அதிகமா நீங்க உங்களுடைய நட்பை மேம்படுத்துவதற்கு யாரோட இருக்கலாம், யார் யாரிடத்துல நட்புறவு கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய தாயார், உன்னுடைய தாயார். அந்த நபித்தோழர் சும்மம்மன், அல்லாஹ்வுடைய தூதரே அதற்கு பிறகு யாரு, அதற்கு பிறகு யாரு அதிகமாக நான் நட்புறவு கொள்வதற்கு தகுதியானவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாயார். அதற்கு பிறகு மீண்டும் கேட்கப்படுகிறது, மீண்டும் தாயார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சும்மா அபூக, உன்னுடைய தந்தை. முதலிலுடைய மூன்று இடங்களிலும் தாயாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். யாருக்காக? நட்புறவு கொள்வதற்காக. இப்படியாக பெண்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு உரிமையை வழங்கி அவர்களுடைய கண்ணியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் அமைந்திருக்கிறது. இந்த மார்க்கத்தை நாம் பார்த்து இதுல இருக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தில் நமக்காக உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கான சட்டங்கள் கொடுக்கப்பட்ட, நமக்கான அந்த சுதந்திரம் இந்த மார்க்கத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது என்று பெண்கள் பலதரப்பிலிருந்து இஸ்லாத்தை நோக்கி வருகிற பொழுது சிலர் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை பறிக்கிறது, இஸ்லாம் பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது என்று போலி குற்றச்சாட்டுகளை சமூகத்திலே பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பெண்களுக்கு சட்டங்கள் உரிமைகள் வழங்கப்படவில்லையா? இந்த மார்க்கத்தில் வழங்கப்பட்டதை போல வேற எந்த மார்க்கத்தில் பெண்களுக்கான சுதந்திரமும் உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா விஷயங்களிலும், திருமண விஷயங்களை எடுத்துக்கோங்க, திருமண விஷயங்களில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு எந்த ஒரு பெண்ணிடத்திலும் சம்மதம் கேட்காமலே திருமணத்தை முடித்து வைக்கிற சமுதாயத்திற்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாத திருமணம் நடக்கிறதோ அந்த திருமணம் ரத்து செய்யப்பட்ட திருமணம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை ரத்தம் செய்தார்கள். ஒரு பெண்மணி என்னுடைய வழி எனக்கு செய்து வைத்து திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழி செய்து வைத்த திருமணத்தை ரத்து செய்தார்கள். அதே போல திருமணத்திற்காக இன்றைக்கு பல பெண் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பிறப்பிலே இறக்க வைக்கப்படுகிறார்கள். அப்படின்னா அதனுடைய மிக முக்கியமான காரணம் எதற்காக? அவர்கள் இதை பிறந்து வளர்ந்ததற்கு பிறகு அந்த வரதட்சணையுடைய வன்கொடுமையை கருத்தில் கொண்டுதான் அவர்கள் குழந்தைகளை, சிறு வயதிலே பெண் குழந்தைகளை கொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் சமூகத்திலே அரங்கேறுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிற உரிமை என்ன? பெரும் வரதட்சணை வாங்காத அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் ஆண்கள் பெண்களுக்கு மகர்த்தொகை கொடுக்க வேண்டும், திருமணம் முடிப்பதற்காக அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு பெண்களுக்கு ஆண்கள் மகரை, அவர்களுடைய உரிய மகரை, அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை கொடுத்து விட வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுங்கள்.
எந்த அளவுக்கு பெண்ணுக்கான இந்த வன்கொடுமை, வரதட்சணை என்கிற வன்கொடுமை சமூகத்திலே தலைவிரித்து இன்றைக்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது. பல பெண்கள் இதற்காகவே கொல்லப்படுகிறார்கள். இப்படி இருக்கிற நிலையிலே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு ஆண் பெண்ணுக்கு மகர்த்தொகை மணக்கொடை கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. எல்லா உரிமைகளும் ஒரு பெண்ணுக்கு இந்த இந்த மார்க்கத்திலே வழங்கப்பட்டு இருக்கிறது. திருமணம், எந்த ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வதாக இருந்தாலும், எந்த ஆணை மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை, மகர் வாங்கி திருமணம் முடிக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கான உரிமையாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கிறது. அதே போல அவர்கள் ஒரு திருமணம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கு சமூகத்துல அவருடைய நிலைப்பாடு என்ன, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிகின்ற அந்த ஒரு தத்துவத்தை எல்லாம் கடந்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது, அவர்களுக்கு விவாகரத்து வழங்கக்கூடிய, அவர்களில் அவர்களை விட்டு பிரியக்கூடிய உரிமையை அந்த மார்க்கம் அவர்களுக்கு வழங்குகிறது. உலகத்துல பல கொலைகள், பல இன்றைக்கு சமூகத்துல மானக்கேடான விஷயங்கள் நடப்பதற்கு இது மாதிரியான தத்துவங்கள் அதுதான் அதிகமான காரணமாக இருக்கிறது. இந்த பெண்களுக்கான விவாகரத்து உரிமை வழங்கப்படாதனுடைய விளைவுதான், அதனுடைய காரணம்தான் அவர்களால் இந்த சமூகத்திலே சரியாக அந்த மானக்கேடான விஷயங்களிலிருந்து பல பெண்களால் தப்பிக்க முடியவில்லை. கணவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதற்கு பிறகாக பிடிக்கவில்லை என்றாலும், அவனுடைய நடவடிக்கை சரியில்லை என்றாலும், அவன் ஒழுக்கக்கேடானவனாக இருந்தாலும் அவனோடுதான் என்னுடைய இறுதி காலத்தை கழிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகிற பொழுதுதான் பெண்கள் வழி தரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப ஒரு பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த பெண் அந்த கணவனை விவாகரத்து செய்யக்கூடிய, அந்த கணவனை அதனுடைய வாழ்க்கையில் இருந்து நீக்கக்கூடிய ஒரு உரிமையை, சுதந்திரத்தை, சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிறது. அதே போல அந்த உரிமையை தாண்டி அவன் அந்த ஆண் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து விட்டால், அப்பொழுது அந்த மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய உரிமையும் கணவனுக்கு இருக்கிறது. அதை பெற வேண்டிய உரிமை பெண்களுக்கு இருக்கிறது. அதை வாங்கி கொண்டு இன்னைக்கு பல இடங்கள்ல பாக்குறோம், விவாகரத்துடைய பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று இறைவன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். பெண்கள் அந்த ஆண்களுடைய சக்திக்கு, அவனுடைய பொருளாதார பின்னணி, பொருளாதார வசதி எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் அதை செய்ய வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் செய்யாம அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்து விடு, 5000 ரூபாய் கொடுத்துரு என்கிற அளவிலே அவர்கள் பெண்களுக்கு அநீதி இழுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம். இறைவன் தெளிவாக சொல்கிறான், அவர்களுடைய பொருளாதாரத்தை கணக்கெடுத்து அவர்களுடைய பொருளாதார பின்னணியை பார்த்து விட்டுதான் நாம் அது மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும், அவர்களுக்கான ஜீவனாம்சத்தை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அதே போல எல்லா கட்டங்களிலும் சமூகத்தில இன்றைக்குதான் சொத்துரிமை என்கிற ஒரு விஷயமே பேசப்படுகிறது. அதை இப்பதான் திராவிட ஆட்சிகள் வந்ததற்கு பிறகுதான் சமூகத்திலே அதிகமாக பேசப்பட்டு அந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அரபு தேசத்திலே பிறந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்கான சொத்துரிமையை, ஆண்களுக்கு அதிகமாக இருந்தாலும் சொத்துரிமையிலே பெண்களுக்கு தான் யதார்த்தமாகவே அதிகமா கிடைக்குது. எப்படி ஆனா, பொருளாதார ரீதியாக ஆண் தான் ஒரு பெண்ணின் மீது நிர்வாகம் செய்யக்கூடியவன். அவன் தான் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். அவன் தான் தன்னுடைய தாய், தகப்பன், அக்கா இது மாதிரியாக அவன் சார்ந்தவர்களை அவன் பொறுப்பில் எடுத்து பார்க்க வேண்டும், இவனுக்கு ஒரு பங்கு. அதே போல எந்த ஒரு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு நிர்வாகத்தையும் சுமத்தப்படாத அந்த பெண்ணிற்கும் அவங்களுக்கும் அதுல பாதி இருக்கிறது அப்படின்னா, யதார்த்தமாகவே பெண்கள் தான் அதிகமாக அந்த சொத்துரிமையிலே அவர்கள் அதிகமான லாபத்தை அடைகிறார்கள். இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை,
வழங்க வேண்டிய தெளிவான சட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் வழங்குகிறது. அதே போல வழிபாட்டு தலங்களில் அவர்களுக்கான உரிமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களை அவர்கள் உங்களிடத்துல பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக அனுமதி கேட்டால் அதை நீங்கள் தடுக்காதீர்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் பெண்கள் வந்து தொழுதிருக்கிறார்கள், ஜும்மாவிலே வந்து கலந்து இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே நீண்ட நெடிய நேரம் தொழுகை வைக்க வேண்டும் என்பதற்காக தொழுகையை ஆரம்பம் செய்கிறார்கள். தொழுக ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா பின்னாடி குழந்தையினுடைய அழுகுரல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கிறது. நான் தொழுகணும், நீண்ட நேரம் தொழுகணும், குழந்தை அழுதா என்னன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கவில்லை. மாறாக அந்த குழந்தையினுடைய உணர்ச்சியை உணர்வதை விட குழந்தை அழுவதன் காரணமாக அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று அந்த தாயினுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளித்து அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தொழுகையை சுருக்குகிறார்கள். எந்த அளவுக்கு பெண்களுக்கு அதிகமான அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய மதிப்பதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஒற்றை செயல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காகவே தன்னுடைய தொழுகையை சீக்கிரம் முடிக்கிறார். அதே போல பெண்களுக்கு பள்ளியில் தான் வந்து தொழுகணும் அப்படிங்கிறதும் கடமை கிடையாது. பள்ளியில் வந்து தொழுவது அவர்களுடைய உரிமை, கடமை கிடையாது. அவர்கள் விரும்பினால் வந்து தொழுகலாம். இல்ல வீட்டுல பல சிரமங்கள் இருக்கிறது, பல கஷ்டங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு வேலைகள் இருக்கிறது என்றால் அவர்கள் வீட்டில் தொழுது கொள்ளுவதற்கு அதுதான் சிறந்தது என்றும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக போதிக்கின்றது. அதே நேரத்துல அவர்களை தடுக்கவும் செய்து விடாதீர்கள். ஏன், அது அவர்களுடைய உரிமை. உரிமை சார்ந்த விஷயத்தில் அவர்களை தடுக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக போதிக்கின்றது. அதே போல அவ இன்னும் கூடுதலாக ஜும்மாவிலதான் பார்த்தீங்க அப்படின்னா அதிலும் அதிகமான பெண்கள் வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உரிமையும் வழங்கினார்கள். அதே போல அது கடமையும் இல்லை என்றார்கள். பெண்களுக்கான உரிமை அதிகமான அளவிலே அதற்கான சலுகையும் சேர்த்து பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. சொர்க்கத்துக்கு ஒரு மனிதன் செல்ல வேண்டும், ஆண்கள் தான் அதிகமான வணக்க வழிபாடுகளில் செயல்படுகிறார்கள், அதிகமான நன்மைகள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற அவங்க மட்டும்தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. சொர்க்கத்திற்காக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு நற்கூலியை கண்டிப்பாக அடைந்தே தீர்வார்கள். சொர்க்கத்திற்காக யார் உழைக்கிறார்களோ அதுல எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. பெண்களுக்கான கஷ்டம், பெண்களுக்கான சிரமங்கள், அதற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது, மகத்தான சுவனம் இருக்கிறது. ஆண்களுக்கும் அதே போலத்தான். இப்ப வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் உலகத்திலே வழங்கப்படுகிற உரிமைகளாக இருந்தாலும் அத்தனையிலும் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக பெண்களுக்கு வழங்க வேண்டிய சட்டங்கள், பெண்களுக்கு வழங்க வேண்டிய சுதந்திரங்களை, அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை மிக தெளிவாக வழங்குகிறது. ஆனால் சமூகத்தில் இன்றளவிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பெண்களை கொடுமை செய்கிறார்கள், பெண்களுடைய உரிமைகளை நசுக்கிறார்கள் என்பதாக சமூகத்திலே இன்றளவிலும் பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், ரெண்டு விஷயங்களை சொல்லுவார்கள். அதுல முக்கியமானது எது, ஹிஜாபுடைய விஷயத்தை பற்றி. இது பெண்களுக்கு பெண்களை அடிமைத்தனம் செய்கிறது, பெண்களுடைய உரிமையை பறிக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை பேசுவார்கள். உண்மையாகவே ஹிஜாப் என்பது பெண்களுடைய உரிமையை பறிக்கிறதா, அல்லது இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக முழுசா ஆடையை உடுத்து அப்படின்னு சொல்றது கண்ணியமா, அல்லது அவர்களை இழுக்குப்படுத்துவதா? இன்றைக்கு சமுதாயத்திலே பெண்களை யாரெல்லாம் இப்படி சுதந்திரம் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்றாங்களோ, அப்படி பார்த்தால் ஆண்களும் முழுசா மறைச்சிட்டு தான் வரான். ஆனால் திரைப்படங்களிலே காட்டுகிற பொழுது, இன்ன பிற இடங்களிலே பயணிக்கிற பொழுது பெண்களை ஒரு காட்சி பொருளாக மாற்றி, பெண்களை ஒரு ஒரு பொருளாக, மனிதர்களுடைய இது அந்தஸ்து வைக்காம ஒரு பொருளாக, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக பார்த்து விட்டு இவர்கள் பெண்களுடைய சுதந்திரத்தை, பெண்களுடைய உரிமைகளை வழங்குவதை பற்றி பேசுகிறார்கள்.
இஸ்லாம் ஹிஜாபை போடச் சொல்வது பெண்களை அடிமைத்தனம் செய்வதற்காக அல்ல, அவர்களை இன்னும் அவர்களுடைய கண்ணியத்தை கூட்டுவதற்காக, அவர்களுடைய அந்த பாதுகாப்புக்காக. எந்த ஒரு பெண்ணையும் ஒரு ஆண் பார்த்தான் என்றால் அவனுக்கு யதார்த்தமாக இயற்கையாகவே இறைவன் ஈர்ப்பு தன்மையை வைத்திருக்கிறான். இப்ப அதிலிருந்து நல்லவனை கெட்டவனாக ஆக்கக்கூடாது, அதே போல பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய கண்ணியத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் ஹிஜாபை தவிர பெண்களை அடிமைத்தனம் செய்ய வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட சட்டம் அல்ல. இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொண்டு சமூகத்தில இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருகிற பொழுது பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம அதெல்லாம் கிடையாதுங்க. பெண்களுக்கு அவர்களுடைய உரிமையை இஸ்லாம் மிக தெளிவாக வழங்கியிருக்கிறது என்பதை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அதை நம்முடைய வாழ்வியலால் சொல்ல வேண்டும். பெண்கள் அதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு விஷயத்தை அவர்கள் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்லுவாங்க, இந்த முத்தலாக் விஷயத்தை பற்றி பேசுவார்கள். ஆண்கள் விடக்கூடிய அந்த விவாதத்தை அவர்கள் விமர்சிப்பார்கள். எப்படி விமர்சிப்பாங்க, ஒரே நேரத்துல தலாக் 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 சொல்லுவது இஸ்லாமிய மார்க்கத்தில கிடையாது, அது அறிவுக்கும் உகந்தது கிடையாது. தலாக் என்றாலே விவகாரத்து ரத்து, அந்த பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை எனவே டைவர்ஸ் பண்றேன் அப்படிங்கறதுதான் பொருள். ஒரு வாட்டி விவகாரத்து பண்ணியாச்சு, அடுத்து சேர்ந்தாதானே திருப்பி விவகாரத்து பண்ண முடியும். ஒரே நேரத்துல எப்படி மூணு வாட்டி விவகாரத்து பண்றேன் நீ சொல்ல முடியும் என்று கேட்டு அவனை புரிய வைத்து அவனுடைய மார்க்கத்தை சீர்திருத்த வேண்டிய பல சட்டங்கள், பல அரசுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் தலாக் சொல்றாங்களோ இந்த தலாக் 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 அப்படின்னு சொன்னா, அல்லது யார் மூன்று தலாக், அந்த தலாக்குன்ற சட்டத்தையே சிவில் இருந்து கிரிமினலாக மாற்றி அவர்கள் இது பெண்களுடைய உரிமையை பறிக்கிறது அப்படின்ற ஒரு போலித்தனமான வாதத்தை வைத்து பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறார்கள். யார் இந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, பெண்களை பெரிதும், முஸ்லிம் பெண்களை பெரிதும் அக்கறை கொள்ளுகிற ஒரு பிரதமர், குஜராத்திலே 3000 மேற்பட்ட முஸ்லிம்களை கொன்ற ஒரு நல்ல மாமனிதர், அவர் சொல்லுகிறார் பெண்களுக்கான உரிமையை, பெண்களுக்கான சுதந்திரத்தை வழங்குவதற்காகத்தான் இது மாதிரியான ஒரு சட்டத்தை நாம் ஏற்றி இருக்கிறோம் என்ற ஒரு போலித்தனத்தை பேசுகிறார்கள். மார்க்கத்தில் இருப்பது தலாக் 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 என்று சொல்லுவது ஒரே நேரத்துல முத்தலாக் அப்படிங்கிறது கிடையாது. மூன்று தலாக் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளது, அதுதான் பெண்களுக்கு சரியான தலாக்குக்கான சட்டம். திருமணம் என்பது, திருமண ஒப்பந்தம் என்பது, அது ஒரு கடுமையான ஒப்பந்தம், ஆனா அது பிரிக்க முடியாத ஒப்பந்தம் கிடையாது. தாயையும் பிள்ளையும் பிரிக்க முடியாதுங்கிற சொல்வதை போல ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை அல்ல, பிடித்துதான் அவர்கள் வாழ வேண்டும். அதே நேரத்திலே பெண்களை வந்து உடனடியா பிடிக்கல கோபத்துல அப்படிங்கிற அந்த நேரத்துல செய்யற விவாகரத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நேரத்துல தலாக் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர்களோடு 3 காலம் வரைக்கும் அவர்களோடு இருக்க வேண்டும், அதற்குள்ளாக அந்த கணவர் அவரை அழைத்து கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு அது 3 இந்த 3 பிறகுதான் அந்த பெண்ணை ஒட்டுமொத்தமாக அவரால் விவாகரத்து செய்ய முடியும். அதுதான் இஸ்லாம் சொல்லுகிற சட்டம், பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம். ஒருவேளை பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்படல, அவர்களுடைய உடல் உபாதை காரணமாக அது ஏற்படல அப்படின்னா, 3 அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அதே போல கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கர்ப்பகாலம் முடிகிற வரை அந்த விவகாரத்து என்பது கணவனோடு விவகாரத்து செஞ்சாலும் கணவனோடு இருக்கணும், அவனுக்கான பாதுகாப்பு, பெண்ணுக்கான பாதுகாப்பை கணவன் வழங்க வேண்டும், இதுதான் இறையற்றவாதிகளுடைய தன்மையாக இருக்க முடியும் என்றெல்லாம் இறைவன் மிக தெளிவாக இந்த தலாக்குடைய விஷயத்தை பற்றி சொல்லியும், யாரோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்று சொல்லி இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்து பெண்களுக்கான உரிமையை இஸ்லாம் பறிக்கிறது, பெண்களுக்கான சுதந்திரத்தை இஸ்லாம் பறிக்கிறது என்கிற பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம்
ஒரு பெண்ணை இரண்டு பெண்களைத்தான் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரோல் மாடல். அப்படிப்பட்ட ரோல் மாடலே ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு பெண்களை சொல்லுகிறான். பிரவுனுடைய மனைவி ஆசியா, அதே போல இம்ரானுடைய மகள் மரியம், ஈசா அவருடைய தாயார், அவங்களைத்தான் ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்மாதிரியாக கூறுவான். எதற்காக? அவர்கள் செய்த தியாகத்திற்காக. ஒட்டுமொத்த இந்த ராஜாங்கம் பெரிய விஷயம். அவர்களுடைய அந்த அரச இளவரசி என்கிற அந்த பட்டத்தில் வாழக்கூடியவர்கள், சுகபோகத்திலே வாழ்வதற்கு அதிகமாக வசதி படைத்தவர்கள், ஊரே எதிர்க்கிறதுக்கு பயப்படுது, ஏதாவது சொன்னா ஏதாவது பண்ணிடுவான் என்று ஃபிரௌனை பார்த்து ஆணவம் கொண்ட, ஆனா ரப்புக்கும் ஆளன் நீடா இறைவன் சொல்றது, நான் தான் இறைவன் என்ற ஆணவம் கொண்டவனுக்கு முன்னால் கஷ்டப்பட்டார்களே, சிரமப்பட்டார்களே, அந்த வீடு, அந்த வாய்ப்பு, அந்த வசதி வேண்டாம் என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காக அவர்களை உயர்ந்த இடத்திலே இஸ்லாமிய மார்க்கம் வைக்கின்றது. இந்த அளவுக்கு பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய, பெண்களுடைய சுதந்திரத்தை அளிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை இது மாதிரியாக கட்டமைத்து வீழ்த்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இஸ்லாமத்தில் உள்ளவர்கள். இஸ்லாத்தில் உள்ள பெண்களுக்கு நன்றாக தெரியும் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு தெளிவான சுதந்திரத்தை வழங்குகிறது. அதே போல இந்த மார்க்கத்தை ஏற்பதற்காக இந்த இஸ்லாம் வழங்கப்பட்ட பெண்களுக்கான உரிமைகளை பார்த்துவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவக்கூடிய பெண்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சமூகத்தில் பார்க்கிறோம். எனவே இதை புரிந்து கொண்டு பெண் இஸ்லாம் ஒரு காலத்திலும் பெண்களை அடிமைத்தனம் செய்வது கிடையாது, அவர்களுக்கான உரிமையை மிக தெளிவாக வழங்குறது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவேற்றுகிறேன்.